அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹசரத் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை, ஹசரத் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலை போன்ற மிக பெரும்பெரும் ஹதீஸினுடைய வல்லுநர்கள் அவங்களுடைய கிரந்தயங்களில் இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தன்னுடைய அடியார்களோடு எவ்வளவு அழகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடியவன், அல்லாஹுவினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தினுடைய கடைசியில் நிச்சயமாக தங்களுக்குள்ள ஒரு சின்ன புன்னகை வந்துட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சம்பவம் சில தங்க கவனமாக கேளுங்க. தங்களுடைய வாழ்வு முழுக்க இந்த சம்பவம் தங்களுடைய நினைவிலிருந்து என்றும் மறையாது. நான் ஓதுற காலத்தில் கேட்ட சம்பவம் இது. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருந்த சம்பவத்தை நினச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கான முழு ரெஃபரன்ஸோட அந்த சம்பவத்தினுடைய வார்த்தைகளாக எப்படி இருந்துச்சுங்கிறதோட தங்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்ல வந்திருக்கேன். இன்ஷால்லா பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து கடைசியாக வெளிவரக்கூடிய ஒரு நபரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் அல்லாஹ்கிட்ட கேட்பாராம், எல்லாரும் வெளிவந்துருவாங்க, எல்லாரும் சுவனத்துக்கு போயிடுவாங்க, கடைசி நபர் இவர் தான் நரகத்தில். அவர் கேட்பாராம், யார் ரப்பி ஃபஸ்ரி வஜிஹி அனின்னார், யாரெல்லாம் என்னுடைய முகத்தை மட்டும் ரொம்ப முகமெல்லாம் கருகிரிச்சிடறாளா, என்னுடைய நரகத்தை மட்டும் கொஞ்சம் வெளியே மட்டும் ஆக்கிடுறாள்லா, நரகத்தை மட்டும் கொஞ்சம் வெளியாக்கிரு. அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அவர்கிட்ட கேட்பானா, ஏப்பா நான் உனக்கு நரகத்திலிருந்து வெளியே ஒன்று ஆக்கிட்டேன்னா வேற ஏதாவது கேட்பியா? இப்போ நான் ஆதம் ல அல்லி ஆத்தை துக்கஹா அந்த தஸ்அல் நீ கைராஹா, நீ இதை நான் இதை கொடுத்தனா நீ வேற ஏதாவது கேட்க ஆரம்பிச்சிருவ, கேட்பியா அப்படின்னு கேட்டோன்னு அவர் யாரில் கேட்க மாட்டேன்டா, நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்தா மட்டும் போதுண்டா இல்லான்னு சொல்லி சொல்லிடுவார். அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலையை தருகிறான். அவர் தவழ்ந்தவராக நரகத்திலிருந்து வெளியே வருவாராம். அவரால் முடியாது, ரொம்ப வருடங்கள் நரகத்தில் இருந்திருப்பார். தவழ்ந்தவராக ஒரு அடி எடுத்து வச்சு அவர் அடி விழுந்துருவார், அப்படியே நரகத்துட்டு வெளியே வந்து அவர் கிடப்பார். கொஞ்ச நேரம் நல்லா ஆசுவாசம் ஆயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தை பார்ப்பாராம். யார் ரப்பின்னு அல்லாஹுவை கூப்பிடுவார். யாருல்லா இந்த மரத்தின் பக்கமாக நான் உட்கார வச்சிடறாள்லா, ரொம்ப நாளாக நான் நரகத்தில் இருந்திருக்கிறேன், மரத்தினுடைய நிழல் எனக்கு ஆசுவாசமாக இருக்கும், மரத்தினுடைய காற்று எனக்கு இலகுவாக இருக்கும், இந்த ஆறுகள் அதுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து தண்ணி குடிச்சுக்குவேன், மரத்தினுடைய நிழலில் மட்டும் நான் உட்கார வச்சிடறாள்லா, வேற ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹு தாலா அவர்கிட்ட மீண்டும் கேட்பானா, அல்லாஹு தாலா இபன ஆதம் அலம் துஆஹிதுனி அல்லா தஸ் அல் நீ கைரஹா, இபன் ஆதம் நீ எங்கிட்ட வாக்குறுதி கொடுக்கலையா, நீங்கள்ட வாக்குறுதி கொடுத்தீங்க வேற எதுவும் கேட்க மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்லுவார், ஏன்னா இது மட்டும்டா அல்லா வேற எதுவும் கேட்க மாட்டேன். மரம் வரைக்கும் அவரை செல்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். மரத்துக்கு போய் அவர் உட்காந்துருவார். மரத்தில் உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் நல்லா ஆசுவாசம் ஆயிடுவார். பார்த்தா பக்கத்திலேயே சுவனம் இருக்கும். சுவனத்தினுடைய வாசல் அவருக்கு முன்பதாக பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப நேரம் அவரும் அடக்கி பார்ப்பார். ஹதீஸில் எழுதுறாங்க, அவரால் தாங்க முடியாமல் யார் ரப்பின்னு மறுபடியும் கூப்பிடுவார். அவருக்கு பயமும் இருக்கும் அல்லாஹு மேலே, ஆனால் அந்த ஆர்வம் தாங்காமல் அப்படி ஒரு மனிதர் அவர் அப்படி இருந்திருக்கிறார். அவருடைய கேரக்டர் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ அவர் வந்து கூப்பிட்டுருவாராம், யார் ரப்பின்னு கூப்பிட்டோன்னு அல்லாஹு மீண்டும், என்ன மறுபடியும் என்ன கேட்குற, நீ எங்கிட்ட வேற ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, யாருல்லா இந்த சுவனத்தினுடைய வாசலில் உட்கார வச்சிடறாள்லா, சுவனவாசிகளுடைய அந்த சப்தத்தையாவது நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்டா, வாசலில் உட்கார வைடாள்லா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேற ஏதாவது கேட்பியா, கேட்கவே மாட்டேன்டா இல்லா, சுவனத்துடைய வாசலில் அல்லாஹ் அவரை உட்கார வச்சிருவான். ரொம்ப நேரமாக சுவனவாசிகளுடைய சப்தத்தை கேட்பாரு, சந்தோஷமாக அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. கூப்பிட்டுருவார், யார் ரப்பி என்ன மறுபடியும் கூப்பிட்ற, அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், யாரில்லா உள்ள நுழைச்சிடறாள்லா, யார் ரப்பி அதுகில் நெல் ஜன்னா, யாரில்லா சுவனத்தில் நுழைச்சிடறாள்லா. உடனே அல்லா அயர்லீக்க அன் ஆத்தை துக்க துன்யாவ மிதலஹா மாஹா, என்ன இந்த உலகத்தை போல நீ இருந்துட்டு வந்தீங்கள உலகம், அதை போல இன்னும் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக உனக்கு உலக அளவுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கட்டுமா, அப்போ நீ போதுமானதவன் ஆகிறியா, யா எருதீக்கனா நீ சமாதானம் ஆயிருவியா, உனக்கு நீ பொருந்திக் கொள்வியா, அப்பயாவது பொருந்திக் கொள்வியா, கேட்கறத நிப்பாட்ட மாட்டியா அப்படின்னு கேட்டவுன்னு அல்லாஹு தாலாட்ட அவர் திருப்பி கேட்கிறாரு, அஸ்தஹ்ஸிஉ மின்னி வஅந்த ரப்புல் ஆலமீன், யா அல்லா நீ இவ்வளவு பெரிய ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தார்களின் இரட்சகனான நீ, என்னை கேலி செய்யலாமா, என்னை கேலி செய்யறியாடா அல்லா அப்படின்னு கேட்டவன் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அவரை சுவனத்துக்குள்ள அல்லாஹ் விடுறான். விட்டுட்டு இதை பற்றி ஹதீஸில் சொல்கிறாங்க, இடத்தில் சொல்லப்படும், நீங்கள் விரும்புங்கள், என்னென்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் கேளுங்கள் என்பதாக சொல்லப்படும். அவர் எல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையும் அவர் கேட்பார். பிறகு மீண்டும் அவருக்கு கூறப்படும், மீண்டும் நீங்கள் என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் விரும்புங்கள், நீங்கள் நினைத்ததையெல்லாம் கேளுங்கள், விரும்பியதையெல்லாம் கேளுங்கள் என்று மீண்டும் கூறப்படும். அவருக்கு அனைத்தையும் அவர் கேட்பார். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா வஹாதா லக்க வமிஸ்லுஹு மஅஹு, இது உனக்கு, நீ கேட்டதெல்லாம் உனக்கு உண்டு,
இன்னென்னெல்லாம் கேட்டியும் அனைத்தும் உண்டு, ஓ மிசிலுஹு மாஹு அதனோடு சேர்த்து அதை போன்ற இன்னொரு மடங்கு உனக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு நடந்து கொள்ளும் முறையை பார்த்து அவர் அதிர்ச்சியாக நிற்பாரு. அப்ப அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவரை பார்த்து இன்னி லா அஸ்தஹ்ஸிஉ மின்க, உன்னை பார்த்து நான் கேலி செய்யவில்லை, வலாக்கின்னி அலாமா அஷா உ காதிர், ஆனால் நான் எதை நாடுகிறேனோ அதை செய்வதற்கு நான் சக்தி படைத்தவன் என்பதாக அல்லாஹ் அவர்கிட்ட பேசுறான். இந்த சம்பவத்தை சொல்லும் போது ஹசரத் இப்னு மசூத் ரதியல்லாஹ் சிரிக்கிறாங்க. அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறாங்க, ஹசரத் ஏன் சிரிக்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொன்னபோது, அஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அந்த ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நீ ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டு என்னை கேலி செய்கிறாயான்னு அவர் கேட்டார்ல. அப்ப அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். நாங்கள் எல்லாம் கேட்டோம், நாயகமே நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்கன்னு சொன்னா, ஹத்தா பதத் நவாஜிதஹு, நாயகத்தினுடைய புனிதமான கடவாய்ப்பொருட்கள் வெளிப்பட்டன, அவ்வளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அதை கேட்டவுடன் அல்லாஹு தஆலா சிரித்தான். فضحك رب العالمين حين அந்த சமயத்தில் அல்லாஹ் சிரித்தான், அதனால் நான் சிரித்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி சுவனவாசிக்கு கொடுக்கின்ற ஒரு பேரு. இந்த சுவனவாசிக்கு இந்த சொர்க்கம் அப்படின்னு சொன்னா, இதற்கு முன்னாடி சென்றவர் வலிமார்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், சஹாபாக்களுடைய சுவனம் எப்படி இருக்கும், தபிமார்களுடைய சுவனம் எப்படி இருக்கும், சையதுல் கவனைன் ரஹமத் அல்லில் ஆலமீன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சோனம் எப்படி இருக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும், நம்மை வளர்த்தோர்களுக்கும், நம்மோடு வளர்ந்தோர்களுக்கும், அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களுக்கும், பெண்டு பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை தந்தல் புரிவானாக. எல்லா விதமான வளங்களோடும் நலங்களோடும் உலகத்திலும் வாழ்ந்து அல்லாஹ் நமக்கு நலவான மௌத்தை தந்து மறுமையில் அவனை நிம்மதியோடு சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. அமீன். இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அமீன் தலைப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அதுல 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள், சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தஹியாத்தில இருந்து தரூதி இப்ராஹிமில் இருந்து என்னெல்லாம் சனாவில இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 2வதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூராக்கள், 5 முதல் 10 சூராக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். 3வதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு வளமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். 4வதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 5வதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக, ஷஃபாத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ், அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.